வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். என் பேர் காயத்ரி. நான் சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் அகாடமிக் கோஆர்டினேட்டர் அண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நாங்கள் வந்ததுக்கான ரெண்டு ரீசன், சித்தயோகேஷ் ஸ்ரீ சிவசங்கர் பாபா பற்றின ரெண்டு உண்மையை சொல்கிறதுக்காக மெயினாக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், பாபா வந்து ஜென்ரலாக பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து பில்கிரிமேஜ் டூரில் போவார். அது மாதிரி தான் போன பௌர்ணமி முடிஞ்சிட்டும் அவர் வந்து பில்கிரிமேஜ் டூரில் இருந்தார் நார்த் சைடில். அப்போ அவரோட கூட போயிருந்தவங்க தே நோட்டீஸ் லைக் ஸ்வெட், கொஞ்சம் ஸ்வெட்டாகிற மாதிரி இருந்தது அவருக்கு. அண்ட் ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியான உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மிசோரியில் அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ரொம்ப இன்டென்ஸ் ஸ்வெட்டிங் இருக்கிறனால டெஹ்ராடூனில் வந்து மேக்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு மூணு ஸ்டென்ட்டும் இம்ப்ளான்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அண்ட் இது ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் அவரோட ஃப்ளைட் டிக்கெட், அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அவரோட ஆடியோ, அவரோட வீடியோ, பிக்சர்ஸ், கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட், இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஃபர்னிஷ் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அண்ட் அவங்க அவங்களோட லோக்கல் சோர்ஸஸை வச்சு இதை வந்து வெரிஃபையும் பண்ணிட்டாங்க. தே கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் ஆல் ட்ரூ. செகண்ட் திங், அந்த சிபிசிஐடியிலேருந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு வந்தாங்க. அவங்களுக்கும் இந்த ரெக்கார்ட்ஸை நாங்கள் ஃபர்னிஷ் பண்ணோம். அண்ட் தே ஆல்சோ கன்ஃபார்ம் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தட் வி வாண்ட் டு கன்வே இஸ் தெர் வேர் லாட் ஆஃப் ரூமர்ஸ் அரவுண்ட் ஹிஸ் வேர் அபவுட்ஸ். அவர் வந்து டெஹ்ராடூன்லேருந்து தப்பி போயிட்ட மாதிரியும் அவரை சிபிசிஐடி வந்து இப்போ துரத்தி பிடிச்ச மாதிரியெல்லாம் நியூஸ் வந்தது. அது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். பிகாஸ் அவர் எங்கே இருக்காரு, அவரோட அட்ரஸ்ஸு, அவர் கூட இருந்தவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நாங்கள் தான் ஃபர்னிஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அவர் ஜப்பானுக்கு போன மாதிரியும், மலேசியாவில் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு போகிற மாதிரியும், அண்டு நேபாளுக்கு போன மாதிரியெல்லாம் நியூஸ் வந்தது. அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் த்ரூ அவுட் டெஹ்ராடூன் அந்த ஏரியாவில் தான் இருந்தார். அண்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஃபர்னிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது மூலமாக நாங்கள் சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தான், நிறைய இதை சுற்றி ரூமர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு சைடும் விசாரிக்க போகிறாங்க, போத் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அண்ட் த ஸ்கூல் சைட். ஸோ ரெண்டு சைடும் அவங்க விசாரிச்சுட்டு ஃபைனலி தே வில் கம் டு அ கன்க்ளூஷன், எது உண்மை எது பொயின்னு கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, ஹவர் லாங் இட் டேக்ஸ். ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, அது அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இதை சுற்றி சோ மெனி ரூமர்ஸ் ஆர் டோட்டலி ஃபால்ஸ். அண்ட் மோரோவர் நாங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், யூனோ வி ஹவ் டு ஸ்டார்ட் த ஸ்கூல், தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் அரவுண்ட் தட், வி ஆர் வெரி மச் அஃபெக்டட் பை ஆல் திஸ் யூனோ இந்த ஃபால்ஸ் ரூமர்ஸ்னால விச் இஸ் நாட் ட்ரூ. ஸோ உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். எது உண்மையோ உங்களுக்கே தெரிய வரும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எது உண்மை எது போயின்னு. தட் இஸ் அவர் ஏர்னஸ்ட் ரிக்வெஸ்ட். அண்ட் எஸ், ஆக்சுவலி எங்களுக்கு ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் நிறைய ஏஜென்சிஸ்லேருந்து வராங்க, உமன்ஸ் ரைட் கமிஷன், சைல்டு ப்ரொடெக்ஷன், தென் சிபிசிஐடி, டிஃப்ரெண்ட் இதுலேருந்து வராங்க. தே பின் ஆஸ்கிங் ஃபார் செவரல் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கூல் ரிலேட்டட் அண்ட் மற்ற ரிலேட்டட் கமிட்டி மெம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ், காண்டாக்ட் நம்பர்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் நிறைய அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் வி ஹவ் பின் ஃபர்னிஷிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் அதை தான் வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் சிபிசிஐடியிலேருந்து வந்து அதை கேட்டாங்க, எவ்வளோ ஸ்டாஃப், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் ஸ்டாஃபோடலாம் பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பேசினாங்க. ஸோ ஆல் தீஸ் வாட் எவர் தேவ் பின் ஆஸ்கிங் ஃபார் யூனோ ரிகார்டிங் த ஸ்கூல் ஆர்கனைசேஷன், வி ஹவ் பின் ஃபர்னிஷிங் தெம். அதெல்லாம் உண்மையே இல்லை, அது ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் கொடுத்தோம். இங்கே எங்கே இருக்காரு, அவரோட காண்டாக்ட் நம்பர் என்ன, எல்லாமே நாங்கள் தான். லுக் அவுட் நோட்டீஸ்லாம் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் இருக்கிற இடம் சொன்னது நாங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பி ஓடுறதுக்கு முடியாது, பிகாஸ் லாஸ்ட் இயர்லேருந்தே அவருக்கு உடம்பே சரியாது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து வாக்கிங் இட் செல்ஃப் ஹியட் அ பேரலிட்டிக் அட்டாக் லாஸ்ட் இயர், அண்ட் அவரோட வாக்கிங் இட் செல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட், அண்ட் ஹிஸ் ஹெல்த் ஹஸ் டீக்ரேடட். அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. எப்படி தப்பி ஓட முடியும் நீங்களே சொல்லுங்களேன், இட்ஸ் இம்பாசிபிள். இல்ல அவரோட கேர் டேக்கர் அங்கதான் இருக்காங்க, அதனால அங்க போயிருக்கலாம். அந்த ஃபைன் டீடைல்ஸ் எப்ப போனாரு எல்லாமே வந்து அஃபீஷியல்ஸ் கேட்டாங்க. அதை நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். ரைட் ஃப்ரம் எந்த டேல அவர் வந்து ஏர்போர்ட் போனாரு,
எப்போ அங்கே ரீச் பண்ணார் அண்ட் எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார் எவ்வளோ நாள் இருந்தார் அங்கேருந்து எப்போ போனார் எல்லாமே நாங்கள் அஃபீஷியல்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டோம் Sushil Hari, like we said, very safe environment for all children and all teachers are committed. To our knowledge, avanga teach panni Bharati hasn't, to my knowledge, thought. Pandra teachers vandu currently work pandra teachers e kadaiyadu. Adu oru point we would like to clarify. No, Deepa. Deepa illenga. Anga oruthar vandu romba varsham munnadi kindergarten. Actually, adla oru teacher vandu she was handling only kindergarten long back. ஓகே பாரதிங்கிறவங்க வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எல்கேஜி யூகேஜி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க இந்த மேபி இயர் 10 இயர்ஸ் பேக்னு சொல்லலாம் பட் எக்ஸாக்ட் இயர் வி வில் கன்ஃபார்ம் அண்ட் டெல் யூ பாரதியோட மாமியார் ஜானகியா அவங்களுடைய மருமகள் தான பாரதி அது கரெக்ட் கரெக்ட்டுங்களா அவங்க இருக்காங்கல ஜானகி மேடம் இருக்காங்கல எஸ் ஷீ இஸ் தேர் எஸ் அப்ப பாரதி மேடம் அங்க அந்த ஆசிரமத்துக்கோ அந்த பள்ளிக்கோ வரதே கிடையாதா வராங்களா இல்ல இவங்க ஸ்கூல்ல டீச் பண்ணலங்கிறது அவங்களதா வந்து மாணவிகள வந்து பாபாவிட கொண்டு சென்றாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே போல தீபாவோ ஆங்கில டீச்சரா இருக்கக்கூடிய தீபா கரெக்ட்டுங்களா இங்கிலீஷ் டீச்சரா இங்கிலீஷ் டீச்சர் கரெக்ட் அவங்கதா வந்து அவங்க இரண்டு பேரும் தான் அவங்க கிட்ட பாபா கிட்ட இவங்க மாணவிகள வந்து இது மாதிரி மூளை சலவை செய்து அவர்தான் கடவுள் அப்படின்னு ஒரு மூளை சலவை செய்து அவங்க கிட்ட அந்த பாடகிகள் வந்து கொண்டு வராங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சார் பாரதின்னு சொல்றீங்களையா அவங்க வந்து ஷீ இஸ் நாட் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் த லாஸ்ட் மெனி இயர்ஸ் அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே வேற கண்ட்ரீஸ்ல தான் இருக்காங்க இங்கவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வருஷம் முன்னாடி வேலை பார்த்தவங்க அண்ட் அவங்க வேலை பார்த்தவங்க எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிண்டர்கார்டன் ஹேண்டில் பண்ணிருக்காங்க படிச்சு முடிச்சிட்டு போற பெண்கள் வரைக்குமே தன்னோட பாலியல் இச்சைக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணதான் இவர் மேல அதுதான் சார் எங்களோட ஹோல் பாயிண்ட் இல்ல எங்களோட ஹோல் பாயிண்ட் இதெல்லாம் டோட்டலி ஃபால்ஸ் அதுதான் இப்ப சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்ப போக்சோ சட்டம் போட்ட அரசு முட்டாள் தரமான அரசா காவல் துறை இல்லங்க இல்ல அதுக்கு தான் சார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னும் முடியல இல்ல சார் என்னன்னா ஃபால்ஸ் னு எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க அப்ப போக்சோ சட்டம் போட்டது தவறா முட்டாள் தரமானதா அப்படி கேஸ் தான் சார் போட்டுருக்காங்க எதுவுமே ப்ரூவ் ஆல சார் ஜெனரல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க இப்போ அவர் சுஷில் ஹரி அவன் அந்த பள்ளியில இருக்க அனுமணி வீடியோ வேணா பாருங்க அதுல வந்து சிவசங்கர் பாபா வந்து பேசிருக்க ஆடியோ அதாவது நேத்து நைட்டு 11 மணி வரை இந்த பொண்ணு என்னோட காதலி அப்படின்னு பேசிருக்காங்க என்ன பாருங்க நீங்க இதுதான் மேம் இந்த மாதிரி வந்து கடலூர் குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம் நான் உனக்கு கேட்கலாமா தன்னை கடவுளாக பாதித்து அடிக்கடி நான் கடவுள் நான் தான் கிருஷ்ணர் நான் தான் வந்து கடவுளின் மறுபிறப்பு சித்தரின் 7 ஆண்டுகளா 70 ஆண்டுகளா ஏதோ சொல்லிட்டு என்ன எனக்கு கூட தான் நீங்க இருக்கணும் என்கிட்ட உங்களுக்கு பவர் வரும்னு சொல்லிட்டு அவரே சொன்ன வீடியோக்கள் பல வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது அந்த சொல்லிதான் அந்த மாணவிகளை வந்துட்டு அவர் வசியம் பண்ணி அவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதாக முன்னாள் மாணவிகள் இரண்டு பேரும் இன்னால் மாணவி ஒருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க இதுதான் புகார் இதுதான் சார் பட் லைக் ஐ செட் சுஷில் ஹரி ஸ்கூலுக்குனா ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் இல்லை இன்ஃபேக்ட் ரெண்டு குழந்தைங்களை தேடி மலேசியன் எம்பசி ஒரு முறை தே ஹட் கம் டு அவர் ஸ்கூல் அவங்களே இந்த என்வாயன்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த சுஷில் ஹரி ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டுக்குன்னா ஒரு சேஃபர் பிளேஸ் குழந்தைங்களுக்கோ விமனுக்கோ இல்லைன்ட்டு அவங்களே சொல்லி
மலேசியன் கவர்மெண்ட்க்கு நம்ம ஸ்கூல் சிஸ்டம் இந்த சுஷிலரி சிஸ்டம் மலேசியால ஃபாலோ பண்ணணும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க இல்ல இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சது அவர் வந்து நான் தான் கிருஷ்ணர் நீங்க எல்லாம் கோபிகைகள் நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுல டோட்டலி ஃபால்ஸ் Totally false. In fact, our இருங்க ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இல்ல ஒரு விஷயத்தை வந்து மிஸ் இன்டர்ப்ரிடேஷன் இன்டர்ப்ரிடேஷன் இருக்குல்ல அது எப்படி வேணா எல்லாரும் எடுத்துக்கலாம் இன் ஃபேக்ட் அவர் எனக்கு ஸ்ட்ராங்கா பதிச்சது சொல்றேன் பிகாஸ் நான் அவரோட ரொம்ப வருஷம் 17 இயர்ஸா நான் அசோசியேட் ஆயிருக்கேன் நான் தான் கடவுள் நீயும் தான் கடவுள் பிரிங் த டிவினிட்டி இன் யூ த்ரூ சர்வீஸ் இதுதான் மோட்டோ ஓகே பிரிங் த டிவினிட்டி இன் யூ த்ரூ சர்வீஸ் இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தவங்க த்ரூ சர்வீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் இன்னர் குட்னஸ் அதுதான் அவர் ப்ரமோட் பண்ணுறது நான் தான் கடவுள் எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணுவோங்கிறது டோட்டலி ஃபால்ஸ் அப்படி இல்லை எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிவினிட்டி இருக்குது அண்ட் வி ஹவ் டு சர்வ் த சொசைட்டி த்ரூ குட்னஸ் டு த சொசைட்டி வி ஆர் பிரிங்கிங் த குட்னஸ் வித் இன் அவர் செல்ஸ் அந்த ஃபிலாசபியில் வந்தவங்க தான் நாங்கள் இப்போ நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம்னா we like that philosophy we want to give back to the country we want to give back to the society we are very simple people and the educational qualification value vittu vandirukona and the philosophy pidicha nammalo india ku help pananu indha school la fees kammi nammalo students ku teach pannu nammalku irukkira knowledge share pannu ngra nalla ennathoda da naanga vandirukom that is the whole purpose adha vandu neenga eppadi interpret pandringa just anganga oru line cut panni different different ah interpret pannala adhu neenga ungalukke theriyum அதை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க அதை வந்து சார் அதுதான் சொல்றேன் சார் அவர் தான் சொல்றாரு நானும் ரைட் ஃப்ரம் த ஸ்கூல் நேம் சார் வாட் எவர் இஸ் ஃப்ளோட்டிங் அரௌண்ட் இஸ் நாட் ஆக்யூரேட் எங்ககிட்ட அது ஸ்கூல் நேம்லேருந்து அந்த மீடியாவில் கன்வே பண்ணுறது கரெக்ட் இல்லை ஸ்கூலுக்கு வந்து பார்க்கணும் பாபாவை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தென் யூ யுவர் செல்ஃப் நோ த ட்ரூத் சார் வீடியோவே இருக்கு அவரே வீடியோல சொல்றாரு படம் பாக்குறாங்க இப்படி ஆகுது ரெண்டே நிமிஷத்துல அவுட் ஆயிருது அப்படினா என்ன அர்த்தம் சொல்லுங்க இல்ல அவங்க பத்தி நிறைய புக்கல வச்சிருக்காங்க மேடம் ஒண்ணு ஒரு பெண்ணா வந்து அப்படி கேட்க முடியலன்றாரு அது உங்களுக்கு தெரியல சரி அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸில் நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி வேணால் சொல்லலாம் ஓகேவா லவ் ஆல் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துடுவீங்க அதுக்கு முன்னாடி அன்பே சிவம் அன்பே சிவம் அது டிஃப்ரெண்ட் இல்லை இதுதான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார் லைக் ப்ரெசன்ட் டே யூனோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பொலிட்டிக்கல் சோஷியல் சோ மெனி திங்ஸ் தட் வி டிஸ்கஸ் பிகாஸ் இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி மச் தேர் யூனோ அங்கே எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கூல் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அஸ் ஐ சேட் ஆக்சுவலி ஸ்கூல் டெம்பிள் ஸ்பீச்சஸ் கேட்டு தான் நிறைய குழந்தைங்க தே ஹவ் எக்ஸல்ட் இன் தியர் லைஃப் அவங்களே எழுதியிருக்காங்க லெட்டர்ஸ் பாபா உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் நாங்கள் வந்து அதான் நாங்கள் இந்த இன்டர்வியூ எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணி எங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் என்னால் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி வி ஹவ் கம் அப் இன் லைஃப் அண்ட் சோ மெனி சில்ட்ரன் ஹவ் சீ தி ஃபர்ஸ்ட் திங் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த இல்ல ஒரே நிமிஷம் இந்த இல்ல இல்ல சாரி சார் பாபாவோட லைஃப்னால நிறைய சும்மா இதுங்க அத அத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அத அத ஒன்னு ஒன்னு பண்ணு ப்ரூஃப் இல்ல ஒன்னு பண்ண வேண்டாம் ப்ரூஃப் இல்ல ஒன்னு பண்ண வேண்டாம் நாங்க வரோம் இல்ல ப்ரூஃப் இருக்குறதனால தான் போக்ஸோ போட்டுருக்கு இல்லங்க நான் சும்மா பண்ண மாட்டேன் சார் போக்ஸோ இல்ல போட்டு ஜட்ஜ்மென்ட் கிடையாது சார் ஜட்ஜ்மென்ட் கிடையாது சார் அந்த இருக்கு சார் ப்ரூஃப் உண்மையா இல்லையா இருக்கு சார் உங்களுக்கு ப்ரூஃப் சார் அவர் வேலை குற்றச்சாட்டு வரப்பவே பள்ளி பள்ளி நிர்வாகம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து மறுப்பு தெரிவிங்க மறுப்பு தெரிவிங்க மறுப்பு தெரிவிங்கன்னு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் 123 சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க All of us, sir.
இல்ல இல்ல ஐ வில் டெல் யூ சார் சொல்றோம் ஃபர்ஸ்ட் நான் தெளிவா ரியலா ஒண்ணே ஒன்னு சொல்றேன் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் திங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி நியூ டு ஆல் ஆஃப் அஸ் செகண்ட் நாங்கள் எல்லாரும் பிகினிங்கில் இந்த மீடியா இந்த இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அதிலெல்லாம் குழந்தைங்க போடுறாங்க இல்லையா அதெல்லாம் யாரும் நம்பி இந்த மாதிரியெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பாங்கன்ட்டு நாங்கள் யாருமே நினைக்கல வென் இட் கேம் டு சச் அ சீரியஸ் ஸ்டேட் அப்போ தான் வி தாட் ஓ நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணணும் நம்ம சொல்லணும் தட் இஸ் வாட் வி டிசைடட் அண்ட் தட் இஸ் வை வி ஆர் டூயிங் இட் நவ் பள்ளியில் லைக் வி ஆல்வேஸ் ஹவ் பின் இன்சிஸ்டிங் இட் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் சார் எல்லா டீச்சர்ஸும் வெரி வெரி கம்ஃபர்ட் நார்மல் பள்ளியில் நடக்கிறத தவிர அப்சல்யூட்லி நாட் இல்ல சார் நாட் ட்ரூ கண்டிப்பா இல்ல சார் இல்ல நாட் ட்ரூ சார் இந்த லாஸ்ட் நோ ஐ இல்ல இப்போ ஒரு மாசம் கதைய நீங்க இல்ல சார் நாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்றது உங்க பள்ளியினுடைய தப்பு நாங்க சொல்றது வந்து பேரண்ட்ஸ்னுடைய தப்புன்னு சொல்றோம் பேரண்ட்ஸ் டைரக்டாவே சொல்றாங்க ஸ்கூல்ல அந்த கேட் மொனாலிருக்குன்னா எங்கால உள்ள போக முடியாது அப்சல்யூட்லி அது ரொம்ப தப்புங்க எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் முள்ளு வரைக்கும் போலாம் பிரின்சிபல் வரைக்கும் போலாம் டைரக்டா சார் பேரண்ட் உள்ள வரலங்கிறது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் சிஸ்டம் சொல்கிறேன் பிகாஸ் நான் அகாடமிக் கோஆர்டினேட்டர்ஸ் வீ நோ ரைட் ஜென்ரலாக பள்ளிக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பண்ணுறதே பேரண்ட்ஸ் தான் மார்னிங் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூல் இருக்கிற டைமில் வந்து பா நோ 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 அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ஏன்னா ஸ்கூல் பில்டிங் வரைக்கும் பேரண்ட்ஸ் கம் அண்ட் ட்ராப் ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் ஃபார் பிகர் கிட்ஸ் ஒவ்வொரு அவங்களுக்கும் வேலைக்கு போகணுங்கிறனால அவசரமாக விட்டுட்டு போயிடுவாங்க ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் ஆல் த வே டு த கேட் வரைக்கும் வி அலவ் தெம் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் வி ஆல்சோ ஹாவ் அ சிஸ்டம் தட் வென் அவர் பேரண்ட்ஸ் வாண்ட் டு டாக் பிட்வீன் 3 and 4 தே கேன் ஆல்வேஸ் ஃபிக்ஸ் அப் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் தே கேன் கம் இன் அண்ட் டாக் வித் த டீச்சர் அண்ட் த கோஆர்டினேட்டர் திஸ் சிஸ்டம் வாஸ் ஆல்வேஸ் தேர் அண்டில் வி க்ளோஸ் த ஸ்கூல் ஃபார் கொரோனா ஸோ பேரண்ட்ஸை உள்ளே வரடுறதுங்கிறது லாஸ்ட் 2-3 days பிகாஸ் ஆஃப் சேஃப்டி செக்யூரிட்டி ரீசன்ஸ் இட் இஸ் லாக் நடக்கும்போது சில்ட்ரன்ஸ் வந்து அதாவது உங்கள் தரப்பில் தவறாக இல்லாமல் இருக்கலாம் அவர் தொடுறதோ கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கறதோ இதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலையா கட்டி பிடிக்கிறதெல்லாம் நடந்திருக்கு சார் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் வந்து இல்லை இல்லை சார் ஐ டெல் யூ சார் வந்து ஸ்கூல் சமாச்சாரம் சொல்லிட்டேன் நான் வந்து அங்கிள் அங்கிள் இட்ஸ் ஓகே காய் ப்ளீஸ் சார் சொல்லுங்க அப்படி நடக்குமா தொடுவாரா டச் பண்ணுவாரா சுஷில் ஹரின்றது சார் டச் பண்றதுன்னா என்னன்னு சொல்லுங்க நீங்க இப்படி தொடறதா டச் பண்ணுவாரா டச் பண்ணுவாரா சார் பட்டி புடிப்பாரு பசங்கள சரினா சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேஸ் சார் ஒரே ஒரு நிமிஷம் அதுக்கு சார் ஒரே ஒரே சின்ன குழந்தை விஷயமா ஆன்சர் பண்றேன் நம்ம இல்ல இல்ல இதுக்கு தான் ஆன்சர் பண்றேன் டிவியேட் ஆன்சர் தப்பா இருந்ததுன்னா நீங்க திருப்பி கேளுங்க வேற யாராவது பதில் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நான் ஆஸ் அ மதர் நான் என் குழந்தைக்கு சொல்லி தரது குட் டச் பேட் டச் நீங்களும் அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க கரெக்டா இது குட் டச் கேட்டகரியில வருமா பேட் டச் கேட்டகரியில வருமான்னு தான் கேக்குறீங்க சின்ன விஷயமா சொல்லணும்னா சார் டச் இருக்கு இட் இஸ் அ குட் டச் நான் என் குழந்தைய ஹக் பண்ணலாம் எங்க அப்பா தாத்தாவா அந்த குழந்தைய ஹக் பண்ணலாம்னா அந்த விதத்துல ஆஸ் அ லவிங் பர்சன் எஸ் ஹக் பண்ணுவாரு எங்க கண் எதிர்க ஃபோர்சிபிளி இல்ல குழந்தையோட பெர்மிஷன் இல்லாம இல்ல பேரண்ட்ஸ் கண்ணுக்கு மறைவா இல்ல எல்லாம் காலனிக்கு பேரண்ட்ஸ்னா நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் கிடையாது யாரு வேணா வரலாம் சத்சங்கு யாரு வேணா வரலாம் வெளியாளுங்க முத்தம் இல்ல சார் இல்ல சார் இப்ப நீங்க சிலதல் சத்சங்கத்துல நடக்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு போட்டோ சாமி வந்து அந்த சொகுசு அறையில வந்து படுத்திருக்கிறாரு கூட வந்து இன்னொரு மாணவி வந்து படுத்திருக்கிறாங்க வீடியோ கால்ல இருங்க இருங்க ஒரு நிமிஷம் வீடியோ கால்ல வந்து போன் பண்ணி இன்னொரு மாணவிய படிச்சு முடிச்சுட்டு போற மாணவிய வந்து டிரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பேர் தான் குட் டச் இல்ல ஒரு நிமிஷம் இதெல்லாம் இதெல்லாம் அலிகேஷன் தானே இதெல்லாம் இன்னும் சார் அதுதான்
தட் ஃபோட்டோ அவங்க போஸ்ட் பண்ணிக்கிற ஃபோட்டோ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அவங்க அதை யூஸ் பண்ணி தே ஆர் ஆடிங் திஸ் அதர் இன்ஃபர்மேஷன் டு மேக் இட் லுக் லைக் தட் பட் தட் ஃபோட்டோ இஸ் டேக்கன் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ் வெரி டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் ஸோ இஃப் யூ கம்பைன் த டூ இட் வில் சவுண்ட் லைக் தட் இப்போ புகார் கொடுத்துருக்கிறாங்கல்ல மாணவிகள் பெற்றோர்கள்லாம் தெரியும் இல்ல இல்ல நீங்க உங்க கேஸ் என்னங்கறத வெப்சைட்ல அவர் பேசின வீடியோ அவர் டான்ஸ் ஆடுற அவருக்கு இன்னும் டான்ஸ் ஆடுற அதுதான் சார் அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து உடனடியா முடக்குறீங்க எல்லாமே செய்றீங்க சார் தி ரீசன் இஸ் பேஷண்ட் எதுக்கு மொட்டை அடிக்கிறாரு தலைமறை ஆவறதுக்கு ரீசன் அடுத்து டேராடூன்ல இருந்து 16ஆம் தேதி எஸ்கேப் ஆயி 16ஆம் தேதி சார் அதுதான் சோஷியல் நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அவங்க பிரைவேட் பண்ண ரீசன் because others were all misusing all that information adu vandu matha devotees adalla kete they all were starting to cry they were all emotionally very disturbed on seeing all the way the media the other people were misusing all this information that is why it was privatized but baalu teacher vandu 10 years mail media kurila exact years exact year we will check and tell you sir romba varsham munnadi avanga school vittu poitaanga aama poitha orthamla eppadi vandu avanga இருக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியும் அதுக்குதான் சொல்றோம் வெயிட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து எல்லாம் இதாகும் போது கிளியரா தெரியும்ன்றோம் ஓகே தீபா வெயிட்டா போறாங்க சார் we let as madam said let us wait for this to be investigated in a proper manner நாங்க வந்தது to give this clarity that there is so much of false sir, information floating point around அதான் இங்க சொல்ல ட்ரை பண்ணோம் பாரதிய மட்டும் தனியா நாங்க கரெக்ட் னு சொல்ல ட்ரை பண்ணல அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல ட்ரை பண்ணோம்னா போட்ட எல்லாம் உண்மை கிடையாது so there are some false allegations which for which we are able to tell you proof order மத்ததுக்கு எங்க கிட்ட proof இப்ப இல்லனாலும் CBCID is enquiring எங்ககிட்ட இருக்கிற proof documents எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம் daily வந்துகிட்டு இருக்காங்க daily கேக்குறாங்க as parents பேசுறாங்க as teachers பேசுறாங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் பேசுறாங்க அவங்க நாங்க அது எதையுமே முடியாதோ இல்ல கோஆப்பரேட் பண்ணலையோ அதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது எல்லாம் ஃபுல் கோஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வர்டிக்ட் வரும் சுஷிலரியில படிக்கிற எல்லா குழந்தைங்களும் ஆர் சோ அட்டாச் டு த ஆர்கனைசேஷன் ஸ்கூலை முடிச்சு கூட தே கீப் கமிங் ரெகுலர்லி எவ்ரி இயர் டு மீட் பாபா அண்ட் மீட் ஆல் த டீச்சர்ஸ் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் ரியலி எங்களுக்கே எதுவும் புரியல இன்வெஸ்டிகேட் பண்ணி தே வில் கம் டு த ட்ரூத் We don't know எந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது இது எப்படி திஸ் இஸ் ஆல் டேக்கிங் பிளேஸ் வி டோன்ட் நோ பட் ஆல் வி நோஸ் எங்கள் ஸ்கூலில் படித்த எல்லா குழந்தைங்களும் தேர் ஆல் சோ லாயல் சோ கமிட்டட் சோ லவ்விங் ஏன்னா அந்த வேல்யூஸ் தான் வி ஹவ் இன்கல்கேட்டட் ஸோ அந்த மாதிரி தே கீப் கமிங் பேக் எவ்ரி இயர் தட் இஸ் ஹவ் இட் இஸ் நீங்க
அப்பதைக்கு குழந்தையா இருக்கும்போது தாத்தாவா கட்டி புடிச்சதா அவங்க ஃபீல் பண்ணாங்க இப்ப அவங்க நினைவு தெரிஞ்சு அவர் பண்ண விஷயங்கள் வந்து தவறா இருக்குன்னு அவங்க சார் எந்த வயசுல இல்ல இன்னொன்னு நான் உங்க கிட்ட அஃபெக்ஷனோட கட்டி புடிக்கிறது அஃபெக்ஷன் தான் இல்ல ஒண்ணே ஒண்ணு நான் கேக்குறேன் தாத்தா இதுக்கு முன்னாடி சார் ஒரு ஒரு நிமிஷம் சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி இப்ப சார் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இல்ல எத்தனை வருஷம் கதை முன்னாடி நம்ம பேசுறோம் அவர தாத்தா ஒரு நிமிஷம் நான் சொன்ன ஸ்டேட்மென்ட் நானே சொல்றேன் அவர தாத்தா நான் சொல்லவே இல்ல ஒரு அப்பாவா தாத்தாவா ஒரு குழந்தையை கட்டி பிடிக்கிறது தப்பு கிடையாதுன்னா அவர் ஐ வெரி கிளியர்லி செட் குட் டச் சார் இன்னொன்னு தான் நான் சொன்னேன் சார் நோ 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 வெயிட் சார் ஒரே ஒரு செகண்ட் See, I want to bring up an important point. Sir, I'll bring up. Sir, it is school. ஒரே ஒரு point. ஸ்கூலுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் சம்மந்தமே இல்ல. ஓகே. நோ 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 வெயிட் 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 ப்ளீஸ் வெயிட் ப்ளீஸ் ஸ்கூல் இப்போ நாங்கள் வந்து எங்கள் டிவோட்டீஸாக இருக்கோம் நாங்கள் அவர் வந்து நான் அப்போ போய் ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் போய் ஹக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஸ்கூல் ஃபவுண்டருங்கிறது தவிர வேற சம்மந்தமே இல்லை ஸ்கூல் இஸ் கம்ப்ளீட்லி நோ இல்லை நான்சென்ஸ் சார் ஒரே சார் இது நீ அது ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் இது டோட்டலி ஃபால்ஸ் ஸ்கூலுக்கு அவர் ஃபவுண்டர் த ஸ்கூல் இஸ் கண்டக்டட் பை த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தெர் இஸ் அ குரூப் ஆஃப் டீம் ஹூ கண்டக்ட்ஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கம் லேர்ன் அண்ட் கோ இவ்வளோதான் But there are also people, wait sir, let me complete. There are also people like some of us who believe in him, who like his philosophy, who are also associated with the organization more than the school. And the mari irukkaravanga ipo ennoda pasanga vandu they are in the same philosophy. They go and hug. It's not that he comes and hugs all students. In fact, he doesn't even like, come, you know, our general thanime virumbuvar. And thallida irupar. இல்ல நமஸ்காரம் பண்ணுனால வெயிட் பண்ணுங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார் நமஸ்காரம் பண்ணுனாலே பண்ணாதீங்கம்பாங்க பட் பீப்புள் அவுட் ஆஃப் தேர் பிலீஃப் தே டூ நமஸ்காரம் ஹீ சேஸ் நோ மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க யாரும் காலில் விழாதீங்க யாரும் காலில் விழாதீங்கன்னு பட் ஸ்டில் பீப்புள் டூ அதே மாதிரி யாரும் வந்து அவர் தனியாக ஒரு இதில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு பேசுவார் அவுட் ஆஃப் தேர் இது பீப்புள் ரன் அண்ட் ஹக் ஹிம் அதுக்கு நீங்க அவரை பிளேம் பண்ண முடியாது ஓகே தேர் இஸ் நோ பிரைவேட் 1 டு 1 அண்ட் இத வந்து இல்ல அத சார் சார் இல்ல ஒரே நிமிஷம் இத வந்து நீங்க இத இது இல்ல ஒரே நிமிஷம் இதே டாபிக்ல நீங்க வந்து இத எப்படி வேணா திங்க் பண்ணலாம் இல்ல இல்ல உங்களோட டாபிக் என்ன உங்களுக்கு ஹக் தான் வேணும் அந்த டாபிக் தான் பேசணும் இல்ல சார் இன்னொன்னு தெளிவாவே சொல்றேன் சார் ஒரே நிமிஷம் அதுக்கு தான் நானும் வரேன் அத பத்தி தான் நானும் பேசுறேன் நீங்க டிவோட்டியா இல்ல இல்ல டிவோட்டியா நீங்க டிவோட்டியா அவரை கட்டி பிடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது உங்களுடைய சுதந்திரம் அவரோட நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்க அவர் என்ன கேட்டாருன்னா ஹக் பண்றது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல பண்ணுவாரான்னு அவர் கேட்டார் அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் வேற எதுவுமே நானும் வீடியோ இதுக்கு சம்பந்தமே இல்ல ஸ்கூல் கேம்பஸ்ல இது ஒரு வாட்டியாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம் இல்ல ஸ்கூல் டயத்துல இது நடந்திருக்கா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவர் ஹக் கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா அஃபெக்ஷனேட்டா இல்ல சார் ஹக் பண்ணது இல்ல இது எல்லாமே நடக்கிறது கோயில்ல சத்சங்கல நடக்கும் போதுதான் போறாங்க சார் அவங்களா இஷ்டப்பட்டு தானே சார் வராங்க சார் சார் ஒரே நிமிஷம் கண்டிப்பா இல்ல சார் இந்த தீபா பாரதி இவங்க வந்து மாணவர்களா அவரை விரும்புற மாணவர்களை வந்து கூட்டி போய் மாணவிகளை விட்டுருக்காங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே லெட்ஸே சாட்டர்டே ஏதோ சத்சங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் என் குழந்தைங்களை அழைச்சிட்டு போவேன் ஐ ஆஸ் அ பேரண்ட் டேக் மை சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் சொல்கிறேன் சார் சார் ஐ வில் டெல் யூ I am a senior secondary coordinator, class teacher for 11th and 12th for CBSE and also subject teachers. We, from my experience,
children குதிப்பாங்க பாபாவை பார்க்கணும் பாபாவை பார்க்கணும் they'll be so excited எப்படி மேடம் தட்டால குதிப்பாங்க they are like that because they were experienced sir I'm telling you simply வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிறத விட அவர் பத்தி நிறைய எடுத்து no sir no 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 sir நீங்க வந்து அறிவியல் சம்பந்தமா சொல்றது ஓகே மேம் நீங்க ஒரு yes sir அவங்களே அதல எக்ஸ்போஸ் ஆகுங்க yes sir நீங்க கேட்ட क्वेश्चनக்கு I'm giving you the answer please allow me to finish okay, okay, okay. We are class teacher as well as subject teacher. We are with the students all the time. Whenever they come to know, if a Baba paakno na maybe or amma vase andamari Baba koil povanga. Baba koil vandirukanga na children will be so excited and so eager to see Baba. Namba on the time class eduthirupom. So we will not permit. Ana lunch time la they will go. They will go see Baba pray in the temple and come back. So that is the way our children have worked. Exam ku munnadi. Children will want to pray. They want to go and see Baba, get their blessings, because they believe that Baba would have blessings irunda. They will be successful in their exams. Is the belief of the children. So they will request us, ma'am, we want to see Baba. We want to see Baba. And then, enga kodunga enga kitta solluvaanga. Sir, ore nimisham. Baba pattiya varra vandu inga avanga vitta kondu seikringala. Sir, idu vandu environment itself is filled with. Truth, sir. And the place is filled with truth, sir. Naanga vandu US la irundhom, sir. 13 years ange irundhom. And we know Baba from 1998. And we have lived with him. Enga parents, grandparents, ellarume, sir. And ange irundhu enga kuzhandhainga school going age vandhappo, we explicitly velaiyellam vittittu enga kuzhandhainga Baba school la padikkanum nu vandirukom. So it is a place of truth. Absolutely not. Absolutely not. That all. அதுக்கு தான் நான் சொல்றேன். குழந்தைங்க have that they have that natural affinity towards anything that is good. Children's heart is very pure. குழந்தைகளுக்கு எது உண்மை நல்லதுன்னு தெரியும். டீச்சர்ஸ்லயே எந்த டீச்சர் ட்ரூ அஃபெக்ஷனோட அவங்க கிட்ட இருக்காங்க, எந்த டீச்சர் ஒரு மாதிரி ஃபார்மலா, எல்லாமே குழந்தைங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இதுல அவங்களுக்கு பாபா இஸ் த ட்ரூத். இந்த இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஆர் கமிட்டட். So they have the natural affinity towards anything that is good and pure and true. That is how it is. We never have compelled anybody. இப்ப நீங்க இத பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, it's only a small fraction of students. இப்ப இவங்க சொல்றது very small fraction of students who may have belief, their parents may have belief or their grandparents may have belief. Majority of the students, if you see, they just come go. They have nothing to do with anything. It is totally their free will. Nobody forces this on them. உங்களுக்கு புரியுதா? இது இப்ப ஃபோர்ஸ் பண்ணி பாபாவை பத்தி, we are all like, you know, technically sound, we are academically, our objective is to coach the students and we are completely focused on that. Why will we teach about other things? No compulsion end to what level na, and most of the samiye kumudladna kuda still in there fact, is no compulsion. You need not even pray. Pray vandu nerdi avrude bhaktar abingiradnala ungalaala vandha andha vishayatha vandu convey panna mudiyalanradha idu neenga teacher ah irundhalum kuda andha student udaya mentality sir students ta idu ore nimisham students see no 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 our school is misinterpreted. We are speaking the truth. We are speaking about a natural student. No, 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 no. Nothing to do with spirituality. This has nothing to do with spirituality. அந்த பள்ளி வளர்ந்த ஆசிரியர்கள் அவங்க அதாவது பேரண்ட் எல்லாம் சேர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பள்ளிய வந்து கேன்சல் பண்ணுங்க அங்கீகாரத்தை அப்படினு சொல்லி லெட்டர் எழுதிருக்காங்க. பேரண்ட் நீங்க சொல்றது வந்து பேரண்ட் மேல கம்ப்ளைண்டே இல்லன்றீங்க. எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லிருக்காங்க சார். எல்லா பேரண்ட்ங்கறதே ஒரே நிமிஷம், இது எங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் 123-ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. சார் நீங்க நிறைய சொல்றீங்க, நாங்க வந்து இங்க அஞ்சு பேர் இருக்கோம், ஒரு பேரண்ட் கம்ப்ளைன்ட். உங்களுக்கு ஏன் அவங்க சொல்றது நம்ப முடியுது, நாங்க சொல்றது நம்ப முடியல? குழந்தைகள் உரிமை ஆணையம் வந்து இது குறித்து விசாரிச்சு இதுல குற்றம் நடந்திருக்கு, இந்த பள்ளிய வந்து தமிழக அரசே ஏற்று நடத்தணும்னு ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கு. இல்ல குற்றம் முடிஞ்சதுன்னு யாரும் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்ல. இட் இஸ் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் கர்தா எல்லாருக்கும் உண்மை. சார் தேர் இஸ் எ கேஸ் தட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் தி ட்ரூத். தட் இஸ் எ ஃபேக்ட் போத் வேஸ். இந்த சைடோ நீங்க அந்த சைடோ நீங்க இந்த பள்ளியை வந்து தமிழக அரசே ஏற்று நடத்தணும்னு ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கீங்க.
எங்களுக்கு அந்த மாதிரி எதுமே வரல சார் சோ ஃபார் இது வரைக்கும் வரல பேப்பர்ல வரதுங்க சார் சார் எல்லாமே ஃபால்ஸ் சார் எல்லாமே ட்ரூ சார் எட்டு We want to conclude with one point, sir. We have come with faith in our people. Number media, ellarum correcta nammala trust panni, they will respect and analyze everything truthfully into nambi namba vandirukom inda information kuduka sir. So we have spoken all the truth from our side. Baba is a very good person. Neenga vandu experience panni paathav, you will all definitely know. Sujilari school is a very safe school. Let the investigation complete. ஜூலை 1ஆம் தேதி வரையும் சிவசங்கர் பாபாவுக்கு வந்து நீதிமன்ற காவல் வந்து வச்சிருக்காங்க சிபிசிஐடி வந்து சரியான ஆதாரம் கொடுக்காத பட்சத்துல நீதிமன்ற காவல் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணி 14ஆம் தேதி 14 நாள் வந்து நீதிமன்ற காவல் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆதாரம் உண்மை அவர் பாலியல் பண்ணது இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் எட் ஓவர் உண்மைன்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி இப்ப வைக்கல சார் கம்ப்ளைண்ட் போயிருக்கு நம்மளோட கண்ட்ரில எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் நம்ம ஒரு நிமிஷம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் தான் பண்றாங்க வேர்டிக்ட் இன்னும் வரலையே சார் எங்கேயுமே சார் ட்ரூத்ஃபுல்லி வி ஆர் சேயிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் நம்ம ப்ரே பண்ணானாலும் பாபா ரெஸ்பெக்ட் எதுவுமே அவசியம் இல்லை ஹீ டீச்சர்ஸ் த கரெக்ட் வேல்யூஸ் டு ஆல் த சில்ட்ரன் அண்ட் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தெரியும் சின்ன குழந்தைங்களே ஓடி வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து கை கழுவ தண்ணி கொடுத்து செருப்பெல்லாம் வாங்கி வச்சு ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி வேல்யூஸோடு வளர்ற இடம் சார் யூ மஸ்ட் டெஃபினெட்லி கம் அண்ட் ப்ளீஸ் ட்ரஸ்ட் வாட் வி ஆர் சேயிங் ஒரே பாபாக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் பாபா பேர்ல இல்ல சார் அவங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட்டும் இல்ல எந்த போன் கூட இல்ல ஹி இஸ் டோட்டலி லிவிங் அலோன் சார் ஸ்கூல் இஸ் மேனேஜ்ட் பை தி ட்ரஸ்ட் இல்ல சார் ஸ்கூல் இஸ் மேனேஜ்ட் பை தி மேனேஜ்மென்ட் கமிட்டி ஸ்கூல் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ்ட் சார் இருங்க பக்தர் சொல்றாரு சொல்லுங்க அவரோட பிசினஸ் இன்னைக்கு இருக்கு சார் பெரிய பிசினஸ் இன்னைக்கு இருக்கு அவங்க ஒண்ணுமே இல்ல பாபாவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றாங்க நீங்க பிசினஸ் இருக்குது இல்ல அவர் கொரியர் பிட்ல பண்ணிட்டு வேற யாருக்கோ அங்க இருக்க அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க அவர் கேட்ட கேள்வி உள்ள ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்கூல் அந்த ட்ரஸ்ட்ல அவருக்கு ஏதாவது இருக்கான்னு அவர் கேட்டாரு இவங்க இல்லன்னு சொன்னாங்க அவர் பேசுறது வேற வேற பிசினஸ் அவரோட சொந்த பிசினஸ் யாரு பேர்ல ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு அவர் ப்ராப்பர்ட்டி கூட கிடையாது பாபா ட்ரஸ்ட் வந்து அங்கட கொடுப்பாங்க சார் ஃபைனலி வி வாண்ட் டு டெல் ஒன்லி ஒன் திங் சோ ஃபார் ப்ளீஸ் கைஸ் சார் நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் இல்லை ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் சார் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கொடுத்த அந்த நடவடிக்கையின் பேர்ல தான் சுசிலரி ஸ்கூலை வந்து அரசே தமிழக அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க அந்த பரிந்துரைய சார் நாங்க நியூஸ்ல பார்த்ததோடு சரி இது வரைக்கும் சோஃபார் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூஸ் சேனல்ல வந்தப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும்
அந்த விதத்தில் நாங்கள் பார்த்தோம் பட் ஸோ ஃபார் வி ஹவன்ட் அஃபிஷியலி காட் எனி திங் அஃபிஷியலி வேகா அண்ட் ஸ்கூல் ரிலேட்டடாக நீங்கள் 15 டீச்சர் வெளியானது தட் இஸ் ஃபால்ஸ் தட் இஸ் நாட் ட்ரூ டீச்சர்ஸ் ஆர் வித் அஸ் ஓகே மேபி ஒன் ஆர் டூ மே ஹவ் லெஃப்ட் பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன் ஃபேமிலி ப்ரெஷர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெர் இஸ் இப்போ ஸ்கூல் இன்னும் திறக்கணும் ஸோ தெர் இஸ் அன் அன்சர்டனிட்டி ஓவர் திஸ் விச் இஸ் கரெக்ட் எல்லாருக்கும் இப்போ பயமாக இருக்குது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது ஸ்கூலில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு அந்த அன்சர்டனிட்டியில் போகிற சில ஸ்டூடெண்ட்ஸ் பட் தே கீப் காலிங் அஸ் மேம் இதெல்லாம் ட்ரூவா புக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் அஸ் டெய்லி தேர் கமிங் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஸோ அதனால தான் இப்போ வி ஆர் கீப்பிங் த பேரண்ட்ஸ் ஆல்சோ அவுட் சைட் திஸ் இஸ் நாட் ஹவு வி ட்ரீட் த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து அவங்க சொன்ன 15 கவுண்ட் இஸ் டோட்டலி ராங் எஸ் எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல சார் பட் தெர் இஸ் இந்த நியூஸ் எல்லாம் இருக்கிறதுனால தெர் ஆர் ஃபியூ பேரண்ட்ஸ் ஹூ ஆர் லீவிங் வி டோன்ட் ஹாவ் த எக்ஸாக்ட் கவுண்ட் நோ ஐ டோன்ட் ஹாவ் இட் நோ சார் எங்களோட இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஆர் வெரி சிம்பிள் நார்மல் பீப்புள் இதில் வந்து இதில் அரசியல் இது மாதிரிலாம் பெருசாக விஐபி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தெர் ஆர் விசிட்டர்ஸ் ஹூ கம் ஹூ மீட் அவங்களும் வந்து பார்ப்பாங்க சத்சங்களே பேசுவாங்க போவாங்க இப்படி தான் திஸ் இஸ் ஆல் வி ஹவ் சீன் இதில் பெருசாக வந்து அரசியல் பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட்லாம் வி ஆர் நாட் அவேர் ஆஃப் எனி ஆஃப் தட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பாபாவே சொல்லியிருக்காங்க எல்லாருமே நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் ஹூஎவர் கம் தேர்ன்ட்டு ஸோ தெர் இஸ் நோ பாலிட்டிக்கல் பேக்கிங் ஆர் எனி திங் சார் ஃபைனலி வீல் கன்க்ளூட் ஒரே ஒரு இதுதான் ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ட்ரூத் பிகாஸ் எல்லாமே மீடியாவில் வருது வந்து ஃபால்ஸாக இருந்தனா இட் இஸ் அஃபெக்டிங் லாட் ஆஃப் அஸ் இமோஷனலி ஸோ மெனி ஆஃப் அவர் சென்டிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் ஜஸ்ட் லைக் தட் அவர் கிட்ஸ் ஆர் அஃபெக்டட் யூனோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் டீச்சர்ஸ் ஆர் அஃபெக்டட் யூனோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் புட்டிங் சம்திங் ஃபால்ஸ் அண்ட் தென் இதை சுற்றி எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்குன்னு நாங்கள் தான் சொல்ல முடியும் இட் இஸ் நாட் டோட்டலி நாட் கரெக்ட் அதனால் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்ன உண்மையோ பொய்யோ வெளியில் வரப்போகுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க எது கரெக்ட் எது தப்பு நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க மெயின் ரீசன் நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னா ஒரு பெரிய ஹோப் சோஷியல் மீடியால இஸ் ரீச்சிங் எவ்ரிபடி இப்போ நீங்க சொல்றது நிறைய பேர் கேக்குறாங்க சோ எங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் சொல்லுங்க நம்பறது நம்பாதது எது நிஜம் எது இல்ல எல்லாம் வெளியில வரும் ஆனா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் நாங்க நம்புறோம் ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தி பிலீவர்ஸ் நாங்க இங்க வந்திருக்கோம் இதையும் ப்ளீஸ் நான் வந்து என்னோட பசங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க நான் வந்து 16 வருஷமா இருக்கேன் அந்த அசோசியேஷன் அந்த காலனியில தான் இருக்கேன் நான் 16 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அங்க ஒரு டிவோட்டியோட ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்பத்துல இருந்து எனக்கு பாபாவை தெரியும் நான் ஸ்கூல்ல நிறைய வாட்டி வாலண்டியர் பண்ணியிருக்கேன் டு ஹெல்ப் டீச் த கிட்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய வாட்டி வாலண்டியர் பண்ணியிருக்கேன் பட் அஃபீஷியலி அசைன்டு டீச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மை நேம் இஸ் காயத்ரி ஐ எம் அகாடமிக் கோஆர்டினேட்டர் அண்ட் ஐ ஆல்சோ டீச் 11th ஸ்டாண்டர்ட் பிரவீனா சார் சீனியர் செகண்டரி கோஆர்டினேட்டர் சிபிஎஸ்இ 11th அண்ட் 12th ஐ டீச் இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஜானகி மேடம்ங்கிறது யாரு ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் தேங்க் யூ வீணா